வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சௌகரியத்தையும் இந்த இயற்கை தரட்டும். நம்ம சேனலில் சென்னை புக் ஃபேர் 2021க்கான ஆயத்த வேலைகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எதை மாதிரி ஆயத்த வேலைகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்? வாசகர்கள் எதை மாதிரியான புத்தகங்களை வாங்கலாம், எதை மாதிரியான புத்தகங்களை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கலாம், எதை மாதிரியான கதைகள் படிக்கலாம், கதைகளை இப்படி மிச்சவங்க கிட்ட சொல்லலாம், அதோட புதுசாக வாசிக்கிற வாசிப்பாளர்களுக்கு எதை மாதிரியான புத்தகங்கள் வாசிக்க சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக தொடர்ந்து நான் படித்த ஒவ்வொரு புத்தகங்கள் பற்றியும் உங்கள் கூட பகிர்ந்து வந்துட்டுருக்கேன். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோட பெயர் 5 வழி 3 வாசல். இதுதான் அந்த புத்தகம். இதை எழுதியிருக்கிற எழுத்தாளர் யார் அப்படின்னா, திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள். இந்த புத்தகத்தை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, திருமகள் நிலையம் அப்படிங்கிற பப்ளிகேஷன் இதை வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தில் என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எழுத்தாளரை பற்றி நம்ம பார்த்தலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா, இந்திரா சவுந்தரராஜன் அவர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா, அவருடைய புத்தகங்களில் எப்பொழுதுமே பேரலல் வேர்ல்டு படி ட்ராவல் பண்ணுறார். பேரலல் வேர்ல்டு அப்படின்னா, நீங்கள் உடனே நம்ம 2ம் உலகம்ல படத்தில் பார்த்த மாதிரி இந்த சைடு ஒரு யூனிவர்ஸ் அந்த சைடு ஒரு யூனிவர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. பேரலல் வேர்ல்டுன்னு நான் ஏன் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் சேர்த்து ட்ராவல் பண்ணி கடைசியில் கொண்டு வந்து ஒரு முனையில் முடிச்சிடுறார். அதை மாதிரி தான் அவருடைய புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே அவர் பேசுகிறார். அதை மாதிரி பேசும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களும் புரியுது, தற்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களும் புரியுது. இதோடு சேர்ந்து அழகாக ஒரு அமானுஷத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த அமானுஷத்தை சேர்க்கும் போது தான் அந்த கதையில் ஒரு த்ரில்லும் ஒரு எஃபெக்டும் வருது. அது மூலமாக நம்ம அந்த புக்கை கீழே வைக்காமல் படிக்கக்கூடிய தன்மை நமக்கு அது கொடுக்குது. புத்தகம் வாசிங்க அப்படின்னு நம்ம பிறர்கிட்ட சொன்ன உடனேவே நம்மளுடைய அறிவார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, உடனே போய் ஆங்கில புத்தகங்கள் வாங்குவாங்க. அதுவும் என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் ஆத்தர்ஸோட புத்தகங்கள் வாங்குவாங்க. நான் டேன் ப்ரவுன் படிக்கிறேன், நான் ஜெஃப்ரி ஆத்தர் படிக்கிறேன், நான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் மொமெண்ட்டாக நினச்சி பிறர்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு ஆங்கிலம் மட்டும்தான் படிக்க வரும், ஐ ரீட் ஒன்லி இங்கிலீஷ் புக்ஸ், த்ரில்லர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழில் அதற்கு இணையாக, ஏன் அதற்கு மேலேயாகவும் எழுதக்கூடிய எழுத்தாளர் தான் நம்ம இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள். இந்த கதை எதை பற்றி பேசுது, 5 வழி 3 வாசல் எதை பற்றி பேசுது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசத்தை பற்றியும், அந்த மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில பொக்கிஷங்களை பற்றியும் இந்த புத்தகம் பேசுது. அதே மாதிரி இந்த புத்தகத்தில் வரக்கூடிய 5 வழியும் 3 வாசலும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த புத்தகம் படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது மூலமாக ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பற்றியும் இந்த புத்தகம் பேசுது. 5 வழியும் 3 வாசலும் தொடர்ந்து இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டே வந்துட்டுருக்காங்க. இந்த 5 வழி 3 வாசல் மூலமாக ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனை நம்ம எழுத்தாளர் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஒரு த்ரில்லர் பேஸ் பண்ண ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனோட சேர்ந்து தற்காலத்தில் நடக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பற்றியும் பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் 5 வழி 3 வாசல். இந்த புத்தகம் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் ஆகட்டும், ஆய்வாளர்களாகட்டும், அது ஆரம்பிக்கிற ஒரு புள்ளி திடீர்னு ஒரு சம்பவத்து மூலமாக தான் அப்படிங்கிறத இந்த எழுத்தாளர் சொல்லியிருப்பார். இந்த இந்திரா சவுந்தரராஜன் அவர்களோட எழுத்து நடை அப்படியே நதி மேலே போகக்கூடிய ஒரு அரச இலை மாதிரி போகுது. அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு நேர்த்தியாகவும் போகுது. இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள். இந்த புத்தகத்தோட அடுத்த பகுதியை பற்றி நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன். ஏன் இந்த புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த புத்தகம் வாசித்து பாருங்கள். புது புது வாசகர்களை உண்டாக்குவோம். இதை மாதிரியான த்ரில்லர் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கும் நிறையா பேர் இருக்காங்க. நான் வந்து புது வாசிப்பாளர், த்ரில்லர் ஜேனர் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாங்க உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்திரா சவுந்தரராஜன் அவர்களோட புத்தகங்களை ரெஃபர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இந்திரா சவுந்தரராஜன் நம்ம தமிழில் த்ரில்லர் பேஸ் பண்ணி அமானுஷம் பேஸ் பண்ணி எழுதக்கூடியதில் பெரிய பெரிய விடயங்களை புத்தகங்களில் அழகாக கொடுத்துருக்காரு. அழகாகவும் நேர்த்தியாகவும் எழுதுறாரு. அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லரை உடைக்காமல் கடைசி வரைக்கும் கொண்டு போய் உங்களுக்கு கிளைமாக்ஸ் கொடுக்குறாரு. அந்த ஃபீல், அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற மூமெண்ட், அதோட தற்காலத்தில் நடந்த விஷயமும் ஹிஸ்டாரிக்கலும் சேர்ந்து வரும்போது புத்தகம் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி வாசிச்சு பாருங்கள். இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கூடியும் பகிருங்க. இந்த புத்தகத்தோட பெயர் 5 வழி 3 வாசல். இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டவங்க திருமகள் நிலையம். கண்டிப்பாக இந்த புக் ஃபேரில் வாங்கி படிச்சு பாருங்கள். தொடர்ந்து புது புது புத்தகங்கள் பற்றி பார்ப்போம், புது புது வாசகர்களை உண்டாக்குவோம், கதைகள் சொல்லுவோம், கதைகள் பேசுவோம், கலந்து பேசுவோம். புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம், தொடர்ந்து படிங்க, எல்லாத்துக்கூடையும் பகிருங்க, கதைகள் சொல்லுங்கள், கதைகள் கேளுங்க. உங்கள் குழந்தைகளையும் புத்தக வாசிப்பாளர்களாக ஆக்குங்க. அடுத்த தலைமுறைக்கு புத்தகத்தை கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.